Now we see part 13 and this is for 11th standard maths 2.9 partial fraction. In the last class we have seen type 1. Now we want to see type 2. So type 2 la the denominator la x square varum. Type 1 la denominator power vandu 1. Then type 2 la denominator power vandu 2 appdin varum. இதே ஞாபகம் வச்சுக்கிறதால அது சொல்றது. ஏற்கனவே நிறைய இன்ட்ரக்ஷன் பார்த்தியே டைப் 1 டைப் 2 டைப் 3 பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ நவ் இஃப் திஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, ரெண்டு கான்ஸ்டன்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, தென் சி பை தேர்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 2. So this is equal to, now you take the LCM for this, x square plus 1, x minus 1, then x plus 2. இங்கே type 2ல, இந்த x square plus 1, இதுவுடைய highest degree வந்து, power வந்து 2 அப்படின் இருக்கும். இந்த மாதிரி power 2 plus, ஒரு constant term வந்துதுனா, you are writing, the partial expression as ax plus b by the denominator factor. Then this one, it comes under type 2. This one is type 2 la varakudiyadu. So for that you are writing third constant, then fourth constant. Now take the LCM. So ax plus b, in the term of it, write the remaining two. So x minus 1, then x plus 2, then c bracket, இந்த term விட்டுவோம் there and write the remaining 2, x plus 2, then x square plus 1, then plus c bracket, இந்த term விட்டுட்டு you write these 2, so x minus 1, then x square plus 1. இந்த side நம்ம question இருக்கு, x by x square plus 1, then x minus 1, x plus 2. So the denominator equal to the cancel ஆயிடும் and write the remaining sum வந்து கொஞ்சம் பெருசா வரும். So இந்த sum வந்து மேல வந்து அடிச்சிடும் இந்த கீழே தானே. So ax plus b, then x minus 1, x plus 2, then c bracket, x plus 2, x square plus 1, then plus d bracket, x minus 1, x square plus 1, this is equal to x. இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோம். இதுலதான் ஒவ்வொரு டைமும் சப்ஸ்டிட் பண்ண இந்த பாக்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். தென் நவ் புட் x equal to 0 from k na varum inga minus 1 iruka, so you substitute adanga opposite side plus 1, inga minus 1 irundhadana plus 1 appdin substitute pannunga, appo idu vandu total ah 0 aayum. So in the complete term vandu 0 plus c bracket inge x ku nam enna pannu 1, so 1 plus 2, then 1 square plus d bracket, adu complete ah 0 aayum. If we substitute 1, this is 0. So this is equal to, for x you are writing 1. So inga 3 iruka, so c bracket 3, then 1 plus 1 2, this is equal to 1. So 6 c equal to 1, so c equal to 1 by 6. So we have found the c value as 1 by 6, c equal to 1 by 6. Then next we find inga இங்க பிளஸ் 2 இருக்கு, சோ நெக்ஸ்ட் வி புட் மைனஸ் 2. சோ புட் x ஈக்குவல் டு மைனஸ் 2. பிளஸ் 2 மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் 2. சோ 0 சப்ஸ் ஆர் பாலினம். சோ இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சோ 0 பிளஸ் இங்கேயும் மைனஸ் 2 போறப்போ இதுவும் கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். தென் பிளஸ் d பிராக்கெட் ஃபார் x இன் சப்ஸ்டிட் மைனஸ் 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்கு, தென் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான்,
So 4 plus 1 equal to integer minus 2. மறக்காம சைன் வந்து கேப்பிட்டலா பார்த்துக்கணும். சோ இது 0 இது 0 இங்க 2. சோ d பிராக்கெட் minus 3 4 plus 1 5 இங்க minus 2. சோ d equal to minus minus cancel ஆயிரும். சோ 2 by 15. சோ அப்டு திஸ் ஓவர் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டேர்மும் வந்து ஆன்சர் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். சோ நெக்ஸ்ட் சோ வி ஹேவ் ஃபவுண்ட் சி வேல்யூ அண்ட் டி வேல்யூ. தென் நெக்ஸ்ட் வந்து ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ நான் இப்போ பிளஸ் ஒன்னா மைனஸ் ஒன் கன்சிடர் பண்ணிட்டோம். பிளஸ் டூ ஆல்சோ கன்சிடர். தென் வாட் இஸ் இங்கே வேர் டேர்ம் எதுவுமே இல்லை. இங்கே பிளஸ் டூ திஸ் ஒன். நவ் வி ஈக்வேட் ஈக்வேட்டிங் ஆர் ரிட்டன் ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஜீரோஸ்ல நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ சப்ஸ்டிட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஏ ப்ராக்கெட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜீரோ தென் பி தென் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் டூ தென் சி ப்ராக்கெட் ஜீரோ பிளஸ் டூ ஜீரோ பிளஸ் ஒன் தென் பிளஸ் பி ப்ராக்கெட் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டி வேல்யூ 2/5 அது எடுத்துக்கலாம். 2/15 நாட் 5/15. ஸோ இது ஜீரோ ஆயிடும். ஸோ பி ப்ராக்கெட் இந்த இடத்துல என்ன இருக்கும் மைனஸ் ஒன் தென் டூ தென் சி ப்ராக்கெட் டூ ஒன் தென் டி மைனஸ் ஒன் தென் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் ஒன் மைனஸ் டூ பி சி வேல்யூ வி நோ 1/6 ஃபார் சி யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 6 இங்கே 2 தென் ஃபார் டி யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 2/15 இல்லையா. அங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்க ஹியர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் சுட் பி கேன்சல். ஸோ யூ கேன் ரைட் மைனஸ் 2b ஈக்குவல் டு இந்த இது அந்த சைடு கொண்டு வந்து ப்ளஸ் அந்த சைடு கொண்டு வந்துரு. ஸோ என்ன ஆகும் மைனஸ் ஆகுது. ஸோ மைனஸ் 1/3 இந்த மைனஸ் இந்த போகிறப்போ பிளஸ் 2/15 இந்த பிளஸ் இந்த சைடு வந்துச்சு மைனஸ் இந்த சைடு. ஸோ எல்சிஎம் 15. ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பிளஸ் 2/15. ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் தி ஆன்சர் இஸ் மைனஸ் 3/15. ஸோ இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 1/5. இந்த சைடு என்ன இருக்கு மைனஸ் 2/b. இதெல்லாமே நம்ம ஸோ திஸ் சைட் யூ ஆர் ஹேவிங் மைனஸ் 2b. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். தேர்ஃபோர் b ஈக்குவல் டு 1/10. 2 வில் கம் டு த டினாமினேட்டர். ஸோ b ஈக்குவல் டு 1/10. ஸோ 3 கான்ஸ்டன்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் a. இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேட்டிங்க இங்கே புட் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எல்லாமே போட்டாச்சு. ஸோ வி ஈக்குவேட் த டேர்ம்ஸ் இல்லையா. ஈக்குவேட்டிங் இங்கே இந்த க்யூப் போகிற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ். அப்போ ஏ ப்ராக்கெட் அது ஏற்கனவே இந்த எக்ஸ் எக்ஸ் எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அப்படி எழுதிக்கிறேன். இங்கே ஏ எக்ஸ் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஏ எக்ஸ் க்யூ இந்த பக்கம். இங்கே இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சி எக்ஸ் க்யூ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே டி எக்ஸ் க்யூ இந்த இடத்துல எக்ஸ் க்யூப் டேர்மே இல்லை. அப்போ ஜீரோ எக்ஸ் க்யூ ஏன்னா க்யூப் டேர்ம் இல்லாததுனால வி ஆர் டேக்கிங் ஜீரோ எக்ஸ் க்யூ. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதிக்கோ. நம்ம ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூப் டேர்ம்ஸ் எக்ஸ் க்யூப் டேர்ம்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதும் ஏ பிளஸ் சி பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஏ வேல்யூ தெரியாது சி இஸ் வாட்
c value 1 by 6. இந்த c கூட அந்த சைடு கொண்டு போனா minus c minus d. So minus 1 by 6. Then d value 2 by 15. So minus 2 by 15. இப்போ LCM எடுத்தினா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? கேர் 1 by 6 கரெக்டா. C equal to 1 by 6. LCM வந்து 30 இல்லையா? So into 2 into 2. Then here இங்க 5 இங்க 5. So this is equal to minus 5 by 30. Then minus 4 by 30. 2 2 is 4 இங்க minus 5. So minus 9 by 30. Yeah. So this is the answer. So minus 3. You are taking 3 table out. Get by 10. இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது? வெறும் ஏ மட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 பை 10. ஸோ திஸ் ஒன் கரெக்ட் ஒன்லி. ஸோ ஆல் திஸ் ஆன்சர்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா? இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்? ஏ பை. ஸோ த சம் ஈக்குவல் டு இந்த இடத்துல சம் அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதிக்கணும் ஏற்கனவே? ax plus b by x square plus 1 then c by 1 c by x minus 1 then d by x plus 2. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 3 பை 10 பிளஸ் பி இஸ் வாட்? பி ஈக்குவல் டு 1 பை 10. ஸோ 1 பை 10 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. தென் சி வேல்யூ வாட்? சி வேல்யூ 1 பை 6 எக்ஸ் மைனஸ் 1. தென் டி வேல்யூ 2 பை 15 எக்ஸ் பிளஸ் 2. ஸோ ஃபார் திஸ் யூ ரைட் த ஆன்சர் ப்ராப்பர்லி. ஸோ வாட் யூ கெட்? இந்த 10 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இது பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 1 மைனஸ் 3x பை 10 பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 பை 6 எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 2 பை 15 எக்ஸ் பிளஸ் 2. ரொம்ப பெரிய லாங் சம்மா இருக்கு இல்லையா? பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. அப்பப்போ அழைச்சிட்ட. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். பிஃபோர் தட் கோத்ரூ பண்ணிட்டு இட் இஸ் ஈஸி ஃபார் தேங்க்யூ.